சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக பிரமுகர் பிருத்திவியிடம் சுங்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்கம் கடத்தல் விவகாரத்தில் 6 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். தங்க கடத்தலில் கைதான யூடியூபர் சபீர் அலி, கடத்தல் கும்பலை சேர்ந்த இலங்கை குமாரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக பிரமுகர் பிருத்திவியிடம் சுங்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தங்க கடத்தலில் கைதான யூடியூபர் சபீர் அலி, கடத்தல் கும்பலை சேர்ந்த இலங்கை குமாரிடமும் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். பிருத்திவி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விமான நிலைய இணை பொது மேலாளர் செல்வ விநாயகம் உள்ளிட்ட 6 பேருக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக பிரமுகர் பிருத்திவியிடம் சுங்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்கம் கடத்தல் விவகாரத்தில் 6 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். தங்க கடத்தலில் கைதான யூடியூபர் சபீர் அலி, கடத்தல் கும்பலை சேர்ந்த இலங்கை குமாரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக பிரமுகர் பிருத்திவியிடம் சுங்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தங்க கடத்தலில் கைதான யூடியூபர் சபீர் அலி, கடத்தல் கும்பலை சேர்ந்த இலங்கை குமாரிடமும் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். பிருத்திவி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விமான நிலைய இணை பொது மேலாளர் செல்வ விநாயகம் உள்ளிட்ட 6 பேருக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.